எடுத்துக்காட்டு 3.23ல சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க sin தீட்டா sin தீட்டா equal to 12/13 தீட்டா வந்து முதல் காற்பகுதியில் அமைதுன்னு சொல்லிருக்காங்க சோ தீட்டா வந்து ஃபர்ஸ்ட் காற்பகுதி அமைகிறது எனில் sin 2 தீட்டாவின் மதிப்பை காண்க சோ நமக்கு பாத்தீங்கன்னா sin 2a ஃபார்முலா என்னது 2 sin a cos a சோ நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்திருக்கோம் தீட்டாவும் நமக்கு என்னது கோணம் சோ நம்ம முன்னாடி எல்லாமே கோணம் வந்து தீட்டா தான் பார்த்துப்போம் இங்க வந்து நம்ம கோணம் a சொல்லி எடுத்துப்போம் சோ அப்ப நம்ம sin 2 தீட்டானா இந்த ஃபார்முலால நம்ம a வந்து என்ன செஞ்சுக்கலாம் தீட்டாவா மாத்திக்கலாம் sin 2 தீட்டா equal to 2 sin தீட்டா into cos தீட்டா இப்ப sin தீட்டா இருக்கு சோ cos தீட்டா நமக்கு வேணும் அப்ப இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா சோ sin தீட்டா வந்து நமக்கு என்னது y/r சோ r x y இது 12 இது 13 சோ r squared equal to x squared plus y squared r வந்து 13 squared equal to சாரி இது வந்து x squared plus 12 squared 169 equal to x squared plus 144 சோ இது வந்து நமக்கு இது மைனஸ்ல போச்சுன்னா என்னது பிளஸ் நமக்கு இங்க என்னது மைனஸ்ல போய்டும் அப்ப மைனஸ் பண்ணோம்னா 525 equal to x squared சோ x equal to root 25 x equal to 5 இப்ப நமக்கு cos theta equal to என்ன வரும் x by r அதாவது x வந்து 5 r ஓட வேல்யூ 13 இப்ப இதை நம்ம அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும் sin 2 theta equal to 2 sin theta into cos theta so 2 into 12/13 into 5/13 இப்ப இதுல நமக்கு எந்த நம்பருமே என்ன செய்ய முடியாது கேன்சல் பண்ண முடியாது ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணலாம் 120/169 இதை நம்ம என்ன செய்ய முடியாது கேன்சல் பண்ண முடியாது அப்ப sin 2 தீட்டாவின் மதிப்பு 120/169 சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் இது நம்ம என்ன செய்யணும் நிரூபிக்கணும் சோ இதுல நிரூபிக்கிறதுக்கு இப்ப இது வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு சோ நான் வந்து இதுல என்ன செய்யறேன் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் அதாவது 4 sin a cos cube a minus 4 cos a sin cube a இப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து 4 இருக்கு இங்கேயும் 4 இருக்கு ஸோ இங்கே சைன் ஏ இங்கே ஒரு சைன் ஏ ஸோ சைன் கியூப் ஏன்னா என்ன அர்த்தம் சைன் ஏ இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு சைன் ஏ ஸோ அதுதான் அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஃபோரும் ஒரு சைன் ஏவும் ஒரு காசி ஏவும் வெளியில் எடுத்துடுறோம் ஸோ மீத இங்கே நமக்கு என்ன இருக்கும் 2 காசி இருக்கும் அப்போ காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு 4 sin a into cos a இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா நமக்கு அதாவது cos 2a ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்னது இரு மடங்கு கோணம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மடங்குனா என்ன பார்த்துருக்கோம் கோணம்ங்கிறது ஏன்னு பார்த்தோம் அப்போ மடங்குனா 2a 3a ஸோ இதெல்லாம் வந்து இரு மடங்கு இது மும்மடங்கு ஆனால் நம்ம இதில் படிக்கிறது வந்து இரு மடங்கு கோணம் தான் ஸோ சைன் 2a காஸ் 2a டேன் 2a இந்த மாதிரி அப்போ இதில் இரு மடங்கு கோணம் காஸ் 2a ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ ஸோ பக்கத்துலேயே இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க அப்போ இது வந்து நமக்கு எப்படி மாறிடும் காஸ் 2a மாறிடும் காஸ் 2a அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் 2 × 2 பிரிக்கலாம் ஸோ இப்ப இதுல வந்து ஒரு 2 வெளியில வச்சுட்டு இன்னொரு 2 sin a
காஸ் ஏன்னு பிரிச்சுக்கிறோம், காஸ் டூ ஏ. ஏன்னா இதுல இருந்து கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இன்னொரு ஃபார்முலா எடுக்கலாம். ஸோ டூ சைன் ஏ காஸ் ஏ, லாஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ல என்ன பார்த்துருக்கோம், டூ சைன் ஏ காஸ் ஏட ஃபார்முலா என்னது, சைன் டூ ஏ. அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், டூ சைன் டூ ஏ. ஸோ இதுக்காக தான் இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபோரை வந்து டூ இன்டூ டூன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து காஸ் டூ ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கு சைன் டூ ஏனா என்னது, ஸோ இந்த சைடு நம்ம ஒரு மெத்தட் பார்க்கலாம். ஸோ சைன் டூ ஏக்கு நமக்கு ஃபார்முலா என்னது, டூ சைன் ஏ காஸ் ஏ. இதுதான் நம்ம என்னது, சைன் டூ ஏ ஃபார்முலா. இப்போ இதை நம்ம டூவால மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ சைன் ஃபோர் ஏ ஈக்குவல் டு டூ சைன் டூ ஏ காஸ் டூ ஏ. ஏன்னா இந்த இடத்துல டூவால மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அப்போ இங்கேயும் இந்த இடத்துல உள்ள என்ன செய்யணும், டூவால மல்டிப்ளை பண்ணணும். அப்ப டூ சைன் டூ ஏ காஸ் டூ ஏ. இப்ப இந்த டூ சைன் டூ ஏ காஸ் டூ ஏ மாதிரி தான் இது இருக்கா, ஏன்னா எல்லாமே இன்டில் தான் இருக்கு. ஸோ இது பிராக்கெட் போட்டதால அப்படி இருக்கா, ஆனால் நமக்கு எல்லாமே என்னது, இன்டில் இருக்கு. இப்போ பிராக்கெட் விட்டுட்டு நம்ம எழுதினோம்னா டூ சைன் டூ ஏ காஸ் டூ ஏ. அப்ப இதுக்கு நமக்கு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு என்ன இருக்கு, சைன் ஃபோர் ஏ. அப்ப இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், சைன் ஃபோர் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன செஞ்சது, கிடைச்சிருக்கு.